ஹாய் வெல்கம் டு சன்யாஸ் கிச்சன் இன்னைக்கு எங்க வீட்டு கிச்சன்ல இந்த வெதருக்கு சீசனுக்கு ஏத்த மாதிரி மட்டன் நெஞ்செலும்பு சூப் தான் செய்ய போறேன் என் ஸ்டைல பார்த்து பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது மரக்கண்ட சூப் இதுக்கு ஒரு குக்கர்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே பட்டை கிராம்பு சோம்பு ஸ்டார்பூ பிரியாணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் இந்த சூப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் செஞ்சா டேஸ்ட் அற்புதமா இருக்கும் சூழ தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அது கூட சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு முக்கால் கிலோ போல மட்டன் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு வெங்காயம் பெருசாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த சூப்புக்கு வந்து பெப்பரோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ஹெல்த்தி என்ன நல்லதும் கூட ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் சும்மா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பெப்பரோட டாமினேஷன் தான் நிறைய இருக்கணும் மீதி காரம்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக கம்மியாக தான் இருக்கணும் இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் பெப்பர் ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா இந்த ஃப்ளேவருக்காக அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மிளகுத்தூள் அதாவது பெப்பர் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் தனியாக ஒரு ஸ்பூன் கசகசா இதை அரைச்சி இந்த மசாலா கூடையே நான் கொஞ்சம் கூர்ஸாக அரைச்சி மசாலா கூடையே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மசாலா கருகாமல் நல்லா வதங்கி வர கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை இது கூட ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ் மட்டன் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சூப்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 4-5 கப்பு போல் அப்புறம் கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிரிஞ்சு விட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ 1/2 லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இதை டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம் அதனால நான் தேங்காய் பால் ஜென்ரலி ஆட் பண்ணுவேன் வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் 10 விசில் விட்டு எடுத்தால் தான் அந்த எலும்பும் இந்த ஃப்ளஷும் கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஸோ 10 விசில் போல் விட்டு இறக்கிக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பெப்பர் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போல் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்டீமெல்லாம் நல்லா வட்டி இறங்கினோடு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 கொதி வர விட்டு சால்ட்டெல்லாம் செக் பண்ணி இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப தனியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் சூப்பர் ரெடி தேங்க்யூ